எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க நகை உங்களிடம் அதிகமான அளவிற்கு சேர வேண்டுமென்றால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்கள். அதே மாதிரி தங்க நகை உங்களிடத்துல இருக்குன்னா அது வீணா விரயமாகாமல் தடுத்து நிறுத்துவதற்கும், அந்த தங்கம் அடமானம் போகாமல் இருப்பதற்கும் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி நாம் செய்யணும் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுடைய வீட்டில் இருந்தால் போதும், இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம். இந்த உலோகங்களில் தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உலோகம். அதனால தான் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தி இந்த தங்கத்தை எல்லா தெய்வங்களுக்கும் போட்டு நாம் அழகு பார்க்குறோம். இந்த குண்டுமணி அளவு தங்கம் உங்களிடத்துல எப்பயுமே இருக்கணும். நிறைய இல்லைனாலும் ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும். ஏன்னா தங்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தி செல்லக்கூடிய ஒரு உலோகம். எப்படி நம்மளோட கையில் சில உலோகங்களை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தங்க உலோகம் அப்படிங்கிறது சுக்கிரனின் உலோகம். சுக்கிரன்கிறவர் யார் சார்? ஜோதிட ரீதியா சுக போகங்களுக்கு அதிபதி, ஆடை ஆபரணங்கள் நகைகளுக்கு அதிபதி. ஸோ சுக்கிரனினுடைய அருளினை கொண்ட தங்கத்தை மனிதர்கள் அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும். தங்கத்தை வீட்டிலே அதிகமான அளவிற்கு வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த தங்கத்திற்கு தோஷம் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. தோஷம் இல்லாத ஒரே உலோகம் வெள்ளி மட்டும்தான். அதனால தான் வெள்ளியை நாம் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணி அந்த வெள்ளியை எல்லா பக்தர்களுக்கும் நாம் அவங்களோட தலையில் வச்சு கூட எடுக்கிறோம், தொட விடுறோம் இந்த வெள்ளிங்கிற உலோகத்தை. வெள்ளி என்பது தோஷமற்ற ஒரு உலோகம், தங்கம் என்பது தோஷமுள்ள ஒரு உலோகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தங்கம் என்பது ஒருவரின் கைப்பட இருக்க வேண்டும். இன்னொருத்தருக்கிட்ட நாம் கொடுக்குற, ஒருத்தர் வராங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போட்டுட்டு போகிறோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்களுக்கு நாம் கொடுக்குறோம், போட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா அந்த தங்கத்தை பால்லையோ தண்ணீரிலையோ போட்டு அலசி துடைத்த பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா தங்கம் என்பது ஒரு தோஷ உலோகம், அதற்கு முறையான அளவிற்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். சரிங்க, இந்த தங்கத்தை நாம் அடமானம் வச்சுருக்கிறோம், அதுலேருந்து வாங்கிட்டு வரோம், நம்ம அப்படியே பெட்டிக்குள்ளே வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் தவறு. அப்படியே எடுத்து பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடாது. தங்கத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் முறையாக பயன்படுத்த வேண்டும், தோஷமற்றதாக மாற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடமானத்துக்கு எடுத்துகிட்டு வந்த நகைகளை தண்ணியிலையோ பால்லையோ போட்டு நன்கு தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவி துடைத்து அதன் பிறகுதான் நாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த சகுனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த தங்க நகைகள் வாங்குவதற்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ ஒரு நகை வாங்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு சகுனம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் திரும்பி வந்துடலாம், வாங்கணுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த தங்கம் என்பது அனைவரினுடைய மன ஒப்புதலோடு மகிழ்ச்சிகரமாக வாங்கினாதான் அது வீட்டில் தங்கும். ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காத மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாலும் இந்த தங்கமானது அடமானத்துக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இன்னும் சில பேர் ஒரு விஷயமாக சொல்கிறது என்னென்னா, இறந்தவர்கள் பயன்படுத்திய தங்க நகைகளை நம்ம யூஸ் பண்ணலாமா, அதில் ஏதாவது தோஷம் இருக்குமானு வித்துடுறாங்க. அது தவறு. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட அருளாசியோடு அந்த தங்கம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தான் பெற்று கொடுக்குமே தவிர, இந்த தங்க நகையை பொறுத்த மட்டும் இவங்க யூஸ் பண்ணது அவங்க யூஸ் பண்ணது இல்லை, நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இந்த தங்கத்தை நாம் வாங்குகிறோம், நம்ம என்ன சார் பண்ணணும், எப்படி சார் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க, அல்லது சாதாரண கிண்ணம், கண்ணாடி இல்லைனா வேறு ஏதாவது சாதாரண கிண்ணம் எடுத்துக்காங்க, அதில் நிரப்ப கல்லுப்பை வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு விராலி மஞ்சளை வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளில் விராலி மஞ்சள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படுவது மஞ்சள்.
வீட்டில் தங்கமே இல்லைனாலும் மஞ்சள் கிழங்கு வாங்கி வைங்க. தங்கத்திற்கு இணையான சக்தியினை கொண்டது இந்த மஞ்சள். இந்த விராலி மஞ்சளை இந்த கல்லுப்புக்கு மேலே வைத்து விடுங்கள். ஒரே ஒரு விராலி மஞ்சள் எடுத்து கொத்திடுங்க, நல்லா குத்தி வச்சுருங்க. அதன் பிறகு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு ஜாதிக்காயை வைத்து விடுங்கள். இந்த கல்லுப்புக்கு மேலே முதல்ல ஒரு கிண்ணம், அதில் கல்லுப்பு நிறக்க கொட்டி அதன் மீது ஒரு விராலி மஞ்சளை வைத்து அதன் பிறகு அது மேலே ஒரு ஜாதிக்காயை வைத்து அதன் பின்பு நீங்கள் வாங்கிய நகைகள், நீங்கள் வாங்கின நகையாக இருந்தாலும் சரி, அடமானத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட கல்லுவ நகையாக இருந்தாலும் சரி, அந்த நகையை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லுப்பு மேலே வைத்து விடுங்கள். இப்படி நீங்கள் வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அற்புதமான அளவிற்கு அந்த தங்க நகையில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும். இது ஒரு 10-15 நிமிடங்கள் வச்சா போதும். இந்த விராலி மஞ்சள், ஜாதிக்காய், இந்த கல்லுப்பு, அதற்கு மேலே இந்த தங்க நகைகள். அதன் பிறகு இந்த தங்க நகையை எடுத்து அதில் கல்லுப்பு ஒட்டாதபடி நீங்கள் ஒரு முறை வாஷ் பண்ணுறதா இருந்தால் தண்ணியிலையோ பால்லையோ வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்து அதன் பின்பு வைங்க. ஏன்னா கல்லுப்பு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அந்த நகையை லைட்டாக அரிச்சிருங்கிறதுனால சேஃபாக கழுவிட்டு அதன் பிறகு இதை வைங்க. இது ஒரு எளிமையான பரிகார முறையாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகார முறை, முதல் பரிகார முறை இது. சரிங்க, ரெண்டாவது பரிகார முறை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மிக்கல் இருக்கு இல்லையா வீட்டில், இந்த அம்மிக்கல் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒன்று. அம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இப்போது நவீன காலம், மிக்ஸி யூஸ் பண்ணுறோம், கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம், அம்மிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் எல்லாரோட வீட்லேயும் அம்மிக்கல், ஆட்டுக்கல், அதாவது கல் உரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் இருக்கணும். நம்ம யூஸே பண்ணினாலும் வாங்கி வைக்கணும். இப்படி இந்த அம்மிக்கல் இருந்துன்னு சொன்னால் அந்த அம்மிக்கல் மேலே இந்த தங்க நகையை நீங்கள் வந்து அடமானத்துலேருந்து வாங்கிட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிற நகை, அதாவது நீங்கள் இப்போ புதுசாக வாங்கிட்டு வர நகையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற தோஷத்தை சற்று நீக்குவதற்காக அந்த அம்மிக்கல் மேலே அந்த நகை ஒரு 10-15 நிமிடங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அந்த அம்மிக்கல் மேலே நகையை வைக்கிறது பெருசில், சேஃபாக வைக்கணும். சுற்றி ஒரு 5-10 நிமிஷம் அதை வச்சு எடுக்கிற வரைக்கும் கிட்டையே இருக்கணும். நீங்கள் பாட்டு, சார் நாங்கள் வந்து அம்மிக்கல்ல நகையை வச்சுட்டு உள்ளே போயிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு வரேங்க அப்படின்ட்டு நகையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள், சேஃபாக வச்சுக்கணும். சரிங்களா, அம்மிக்கல்ல நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சேஃபாக பக்கத்துலேயே இருந்து பார்த்து இது பண்ணணும். கல்லுப்பு மேலே வைக்கிற பரிகாரத்துக்கும் அதுதான், எச்சரிக்கையோடு நீட்டாக வச்சு ஒரு 10-15 நிமிடம் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா, அப்படி வச்சு எடுத்த கல்லுப்பை நீங்கள் சேஃபாக போயிட்டு இங்கேயாவது கொட்டிடலாம். ஜாதிக்காய் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், மறுமுறை யூஸ் பண்ணலாம், மஞ்சளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக பாதுகாப்போடு இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். அதே மாதிரி இந்த தங்கத்திற்கு நாம் வந்து தோஷங்கள் நீக்குவதற்கான விஷயங்கள் நான் சொன்னேன். இதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் சுவாமி சிலை இருந்தாலோ, சுவாமி படம் இருந்தாலோ, அந்த படத்தில் அந்த நகையை போட்டுட்டு நல்லா கும்பிட்டுட்டு தேவியை மனசார கும்பிடணும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், துன்பங்கள் நீங்கணும், துயரங்கள் நீங்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தேவியை மனசார வேண்டிட்டு அதன் பிறகு அந்த தங்க நகையை எடுத்து உங்களோட கழுத்தில் போட்டுக்கலாம். அதாவது சுவாமி படம் இருந்தால் அந்த சுவாமி படத்திற்கு அந்த தங்க நகையை போட்டுட்டு அதன் பிறகு அந்த தங்க நகையை எடுத்துட்டு உங்களோட கழுத்தில் போட்டுக்கிறதுங்கிறது என்ன ஆகும்னா, அடமானத்துக்கு நகை போகாமல் தடுத்து நிறுத்தவும், அதே மாதிரி அற்புதமான அளவிற்கு தங்க நகை சேரவும் இது ஒரு பரிகாரங்களாக அமையும். சரி சார், நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடமானத்துக்கு தங்க நகை இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தங்க நகையை அடமானம் வச்சுருப்பீங்க, அந்த சீட்டு இருக்கும் இல்லையா, ரசீதி, அந்த ரசீதியை எடுத்து இதே மாதிரி கிண்ணத்தில் உப்பை கொட்டி, விராலி மஞ்சளை வச்சு, ஜாதிக்காயை வச்சு அந்த உப்பு மேலே அந்த சீட்டை வச்சு கும்பிடணும். எங்களுக்கு இருக்கிற அந்த நகைக்கடன் முற்றிலுமாக நீங்கணும், அந்த நகை எங்களோட கைக்கு வரணும் அப்படின்ட்டு மனசார வேண்டிக்கணும். அப்படி நீங்கள் மனசார வேண்டிட்டு அந்த சீட்டை எடுத்துருங்க. இது ஒரு பரிகார முறையாக இருக்கும். அந்த அடமானத்துக்கு வச்ச நகை வந்து உங்களோட கைக்கு விரைவான முறையில் வந்து சேருவதற்கு இது ஒரு எளிமையான பரிகார முறையாக இருக்கும். ஸோ
லக்ஷ்மி கடாக்ஷம் முழுமையாக பெற்ற இந்த தங்கத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். நிச்சயமாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த அடமானத்துக்கு வச்ச நகை வந்து உங்களோட கைக்கு விரைவான முறையில் வந்து சேருவதற்கு இது ஒரு எளிமையான பரிகார முறையாக இருக்கும். ஸோ லக்ஷ்மி கடாக்ஷம் முழுமையாக பெற்ற இந்த தங்கத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். நிச்சயமாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.